மொழியாகி நம் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீதும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாற்றின் மீதும் விடிமூடி இங்கே துயில்கின்ற நம் மாவீரர் மீதும் உறுதி எடுத்துக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான தமிழீழ மக்களே, நம்முடைய கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டு மரபுகளை, வாழ்வியல் விழுமியங்களை நாடகமாக நடத்தி காட்டிய நாடக கலைஞர்களே, மிக அருமையான இசை நிகழ்ச்சியை தந்த இசை கலைஞர்களே, நமக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் தரும் வகையில் பேசி சென்றிருக்கிற பிரித்தானிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அவர்களே, பல்வேறு நெருக்கடிகளுக்கும் நடுவில் இத்தனை சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் அவர்கள் குறிப்பிட்டதை போல 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே லண்டன் மாநகருக்கு இதே கார்த்திகை 27 நாள் நான் வந்திருக்கிறேன். அப்போது 2000 அல்லது 3000 பேரைத்தான் நான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு அதுவும் ஒரு வேலை நாளில் ஏறத்தாழ 20,000 பேர் குவிந்திருக்கிற இந்த அரங்கத்தை பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் உங்கள் உறுதியும் ஊக்கமும் கூடிக்கொண்டே போகிறது என்பதை இது காட்டுகிறது. தமிழீழ போராட்டத்தினுடைய நியாயமும் அந்த நியாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பற்றுறுதியும் தான் இத்தனை ஆயிரம் மக்களை இந்த அரங்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அன்பு கிணிய என் தமிழீழ மக்களே, நான் உங்களோடு ஒருவனாய், உங்களில் ஒருவனாய், அதுவும் மாவீரர்களின் குடும்பத்தினரோடு அந்த வரிசையிலே அமர்ந்து இந்த நிகழ்வுகளை பார்க்கிற மிகப்பெரிய வாய்ப்பினை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன். நான் மேலை நாடுகளுக்கு வந்து 5 ஆயிற்று. 2002 பாரிஸ் மாநகரத்திலே நடந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு பொங்கு தமிழ் நிகழ்ச்சியின் விருந்தினராக வந்து நான் தமிழகம் திரும்பினேன். அங்கே பொடாவின் விருந்தினராக ஆக்கப்பட்டேன். அதற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு வருகிற வாய்ப்பை இழந்தேன். மீண்டும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழீழ மக்களை இன்றைக்கு இந்த அரங்கிலே பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் 2005 இந்த நாளில் நம் அத்தனை பேரினுடைய அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பாலா அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையாற்றிய நிலத்திலிருந்து பேசுகிறேன் என்பதே எனக்கு இன்னொரு பெருமிதம் என்று நான் கருதுகிறேன். அண்ணா அவர்களைப் போல விளக்கமாக, சித்தாந்த ரீதியாக, தத்துவபூர்வமாக நான் பேச முடியாது. நான் பேசப்போகிற ஒரே ஒரு செய்தி, நம் அத்தனை பேரோடும் உங்களோடு உட்கார்ந்துதான் நானும் பார்த்தேன், நாம் அத்தனை பேரும் கவனித்த அந்த தலைவரினுடைய மூல உரைக்கு ஒரு பொழிப்புரையாக மட்டுமே தான் என் பேச்சை நான் அமைத்துக் கொள்ளுகிறேன். எப்போதுமே ஆண்டுக்கு ஒரு முறைதான் அவர் பேசுவார். ஆண்டு முழுவதும் அதை திருப்பி திருப்பி நாங்கள் பேசுவோம். இதுதான் நம்முடைய இயல்பு. எனவே இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை அவருடைய பேச்சை கேட்டு அதை நெஞ்சில் பதித்து அவர் சொல்லி இருக்கிற செய்திகள் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த உரையை, இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தலைவரின் உரையை என்னைப் போலவே நீங்கள் அத்தனை பேரும் மிக கவனமாக கேட்டீர்கள். அவருடைய உரையிலே 3 பகுதிகள் இருந்ததை நான் பார்த்தேன். 1, சிங்கள பேரினவாதத்துக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னொன்று, உலக நாடுகளுக்கு ஒரு வேண்டுகோள். 3, உலகெங்கும் வாழும் 8 தமிழ் மக்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு. இந்த 3 தான் அவருடைய பேச்சினுடைய உள்ளடக்கமாக அமைந்திருந்தது. எங்கள் தமிழனினுடைய பகுதியிலே காலை நீட்டுவதும் நீட்டிய காலை நிலையாக வைத்துக் கொள்ளுவதும் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை ஜெயசிக்கிரவுக்கு பின்னாலும் உணராத சிங்கள பேரினவாதம் விரைவில் கற்றுக்கொள்ளும் என்று தலைவர் சொன்னது ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு முறை சொல்லுகிற செய்தி 1000 முறை சொல்வதற்கு சமம் என்பதுதான் அந்த வரிகளும் அந்த எச்சரிக்கைகளும். அது மட்டுமல்ல, அவர் தெளிவாக சொன்னார், எச்சரிக்கையும் வேண்டுகோளும் அழைப்பும் என்று மட்டும் இல்லாமல்
நம்முடைய நிலை என்ன என்பதை உலக நாடுகளுக்கு உரத்து சொன்னார். நம்முடைய கடமை அதுதான். புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் மக்களே, நீங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு எழுதி கொடுக்கிற அந்த விண்ணப்பம், இந்த பிரித்தானிய அரசுக்கு, ஜனநாயகத்திலே நம்பிக்கையுள்ள ஒரு அரசு என்று நாம் நம்புகிற அரசுக்கு நாம் முன்வைக்கிற ஒரு ஜனநாயக கோரிக்கை. எங்கள் போராட்டம் பயங்கரவாதமானதல்ல, நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, வன்முறையின் மீது மாறாத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல, நாங்கள் சமாதானத்தையே விரும்புகிறோம். சமாதானமே எங்கள் இலக்கு. ஆனால் அமைதியும் சமாதானமும் கௌரவமும் இல்லாத வாழ்க்கை எங்களின் மீது திணிக்கப்படுகிற போது போராட்டமும் எங்களின் மீது திணிக்கப்படுகிறது, அவ்வளவுதான் என்கிற ஒரு உண்மையை உலக நாடுகளுக்கு சொல்லுவதற்காக நாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறோம். தேசிய நினைவெடுச்சி நாள் என்பது எப்படியெல்லாம் நாம் இழந்தோம், எத்தனை பேரை இழந்தோம், எத்தனை காயம், எத்தனை வலி, எத்தனை ஆண்டுகளாக இந்த துன்பம் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற நினைவுகளை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய வலியை, வேதனையை, அதனுடைய இரத்தத்தை, காயத்தை உலக நாடுகளுக்கு, இன்னமும் ஊமையாயிருக்கிற உலக நாடுகளுக்கு உணர்த்துவதும் நம்முடைய நோக்கம். பெருமக்களே, நீங்கள் நன்றாக அறிவீர்கள், நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை. ஆனாலும் நினைவு கொடுத்துக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், என்றைக்கும் நாம் சமாதானத்தை தான் விரும்புகிறோம் என்பதற்கு அடிப்படையாக சொல்லுகிறேன். 2000 ஆண்டிலும் 2001வது ஆண்டிலும் தன்னிச்சையாக போர் நிறுத்தத்தை அறிவித்தவர்கள் யார் என்பதை இந்த உலக நாடுகள் கணக்கெடுத்துக் கொள்ளட்டும். யார் அறிவித்தார்கள்? தன்னிச்சையாக, யூனிலேட்டரல் என்று சொல்லுவார்களே, அப்படி ஒரு பக்கத்திலே இருந்து, இரண்டு பக்கமும் அல்ல, ஒரு பக்கத்திலே இருந்து 2000 டிசம்பர் 24ஆம் தேதி இனி நாங்கள் ஒரு மாதத்திற்கு நாங்கள் போரை ஒத்திவைக்கிறோம், போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் என்று ஒரு மாதம் அறிவித்து மறுபடியும் நீட்டித்து ஏறத்தாழ 4 மாத காலங்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்ததற்கு பிறகும் சமாதானத்துக்கு வராதவர்கள் யார் என்பதை இந்த உலக நாடுகள் கணக்கெடுத்து பார்க்கட்டும். 4 மாதங்கள் நிறுத்தி வைத்த நேரத்தில் என்ன ஆயிற்று? ஒரு கிறிஸ்துமஸ் இரவில், பொதுவாக போர்களும் கலவரங்களும் நடந்து கொண்டிருக்கிற எந்த பூமியிலும் கூட கிறிஸ்துமஸ் நாளில் துப்பாக்கி குழல்கள் ஒலிப்பதில்லை, துப்பாக்கி சத்தம் அந்த இரவுகளிலே கேட்பதில்லை. ஆனால் நமக்கு என்ன நேர்ந்தது? டிசம்பர் 24ஆம் தேதி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ சிங்கமும் அவருடைய துணைவியார் சுப்பிரமம்மையாரும் மாதா கோயிலிலே வழிபட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே தான் அவர்கள் துப்பாக்கியாலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தேவர்களினுடைய, மாதர்களினுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற மாதாவுடைய ஆலயம் அங்கே ரத்தத்தினாலே கரையாக ஆகி போயிற்று. டிசம்பர் 24ஆம் தேதி இரவு, கிறிஸ்துமஸ் இரவிலே கொல்லப்பட்டவர்கள் தான் ஜோசப் பரராஜ சிங்கமும் அவருடைய மனைவியும். அந்த அம்மையார் சொன்னார், எந்த நேரத்திலேயும் நான் கணவனை பிரிய மாட்டேன், அவர் கூட நான் நிழலாகவே இருப்பேன் என்று சொன்னார். சாவிலும் நிழலாக அவரோடு போய் சேர்ந்த அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு நடந்தது. போர் நிறுத்தத்தை நாம் அறிவித்தோம், ஒரு வழிபாட்டு தலத்திலே வழிபட்டு கொண்டிருந்தவர்களை அவர்கள் சுட்டுக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், புங்குடு தூவி, புங்குடு என்கிற தீவை சார்ந்த தர்ஷினி என்கிற ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பெருமனை கிணற்றில் போட்டால் குளம் மேலே வந்துவிடுமே என்பதற்காக கல்லை கட்டி புணத்திலே போட்டார்கள், கிணற்றிலே போட்டார்கள். ஆனாலும் அந்த குளம் மேலே வந்தபோது அங்கே இருந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மோகன்தாஸ் தலைமையிலே ஒரு ஊர்வலம் புறப்பட்டது. அவ்வளவுதான். இது எந்த நியாயம்? எங்களுடைய ஒரு 19 வயது பெண்ணை, எந்த குற்றமும் செய்யாத ஒரு பெண்ணை இந்த சிங்கட இராணுவம் பாலியல் வன்முறைகளுக்கு உட்படுத்தி கொன்றிருக்கிறதே, என்ன நியாயம் என்று கேட்டு துணைவேந்தர் மோகனதாசும் பேராசிரியர்களும் மாணவர்களும் ஊர்வலமாக போகிற போது என்ன நடந்தது? அன்றைக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பேராசிரியர் பேரின்பநாதன் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார். சமாதானத்தை நாம் விரும்பினோம், நமக்கு முன்னால் துப்பாக்கி குழல்கள் தான் நீட்டப்பட்டன. தர்ஷினி மட்டுமல்ல, தர்ஷினியை பற்றி சொல்லுகிற போது சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொல்லப்பட்ட பிரசாந்தியினுடைய நினைவு எனக்கு வருகிறது. ஒரு 17 வயது பெண், பள்ளிக்கு போன பெண், அந்த பிரசாந்தியை அவர்கள் எப்படி கொன்றார்கள், எப்படி பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கினார்கள், பிறகு அப்படிப்பட்ட குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இங்கே ஏராளமான தாய்மார்களும் கூடியிருக்கிற அந்த அரங்கத்திலே என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு மருத்துவர்களினுடைய பரிசோதனை குறிப்பு இன்றைக்கும் வரலாற்றிலே இருக்கிறதா இல்லையா? பிரசாந்தி என்கிற பெண் எப்படி கொல்லப்பட்டாள் என்பதை மருத்துவர் தன் குறிப்பிலே எழுதினார்.
A grenade was inserted into your vagina and got exploded. என்று எழுதிய கொடுமை, அநாகரிகம், காட்டுமிராண்டித்தனம் உலகத்தில் வேறு எந்த மூலையிலாவது நடந்திருக்கிறதா? மனித உரிமை பற்றி பேசுகிறவர்கள், ஒற்றுமை பற்றி பேசுகிறவர்கள், நம்முடைய நாட்டு நலன் பற்றி பேசுகிறவர்கள், இப்படி ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டு அப்படி சிதறி போகிற அளவிலே கொல்லப்பட்டிருக்கிறாளே, இந்த கொடுமையை யார் கேட்டார்கள்? எந்த நாடு கேட்டது? நண்பர்களே, இதையெல்லாம் திரும்பவும் எண்ணி பார்க்கிற போதுதான் நாம் சமாதானத்திலே இருந்து, சமாதானத்திலே கால் ஊன்றி நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். ஆனால் போர் நம் மீது திணிக்கப்படுகிறது. தலைவரின் உரையிலே அவர் சொன்ன இரண்டு வரிகளின் நினைவுக்கு வருகின்றன. அவர் சொன்னார், பேசுகிற போது மிக நுட்பமாக நாம் அதை கவனித்தால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அவர் சொன்னார், தன்னை அழித்துக் கொண்டு எங்களையும் அழிக்கிறது சிங்கள பேரினவாதம் என்றார். தன்னையும் அழித்துக் கொள்ளுகிறது, அதற்காகவும் சேர்த்துத்தான் நாங்கள் வருத்தப்படுகிறோம். அது மட்டுமல்ல, பௌத்த மதத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்ட அந்த தொடர் எனக்கு அப்படியே நினைவிலே இருக்கிறது. பௌத்த மதம் நம்முடைய மதம் அல்ல, நம்முடைய எதிரியினுடைய மதம் என்பதற்காக அதை அவர் கொச்சைப்படுத்தவில்லை. அவர் சொன்னார், பௌத்தம் என்பது ஒரு ஆழமான ஆன்ம தரிசனம். தலைவரின் அவனை கடைசியாக ஒரு மரத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள், தீயிலே இட்டு எரிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அப்போது ஒரு பாதிரியார் அந்த ஹார்டுவே என்கிற செவ்விந்திய தலைவனிடத்திலே போய், நீ இத்தனை காலம் எங்களை எதிர்த்து கொண்டாய், அது வேறு, குறைந்தபட்சம் நீ இறந்ததற்கு பிறகாவது மோட்சத்திற்கு போக வேண்டாமா? ஆகையினாலே இப்போது நான் சொல்லுகிறேன், இந்த நேரத்திலாவது நீ எங்களை எங்களினுடைய கிறிஸ்துவ மதத்திற்கு வந்துவிடு, எங்களினுடைய கடவுளை நீ வழிபடு. அப்படி நடந்தால் நீ சொர்க்கத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, குறைந்தபட்சம் நரகத்திலே இருந்தாவது தப்பிவிடலாம் என்று சொன்னபோது அந்த ஹார்டுவே அவனை பார்த்து கேட்டான், நல்லது, எனக்கு கூட சொர்க்கத்துக்கு போவதற்கு விருப்பம்தான், ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதற்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டும். என்ன சந்தேகம் என்று அவர் கேட்டார். வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பானியர்கள் கொஞ்ச பேராவது சொர்க்கத்திலும் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஏராளமான ஸ்மாரியர்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அவன் அமைதியாய் விடை சொன்னான், அப்படியானால் என்னை நரகத்துக்கே அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னான். சொர்க்கத்திலே கூட இனி உங்களால் உங்களோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது. அவன் சொன்ன விடையினுடைய பொருள் அதுதான், சொர்க்கத்திலே கூட இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு எங்களால் உங்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்பதை போலவே, இத்தனை நிலைமைக்கு பிறகு, இத்தனை விதமான கொடூரங்களுக்கு பிறகு இனி நாம் எப்படி சேர்ந்து வாழ்வது என்கிற அடிப்படையிலே தான் நம்முடைய அமைதியான, சுதந்திரமான, கௌரவமான வாழ்க்கைக்கு என்ன வழி என்பதை உலக நாடுகள் சொல்லட்டும். போரின் மீது நமக்கு பெரு விருப்பம் இல்லை. போரை யார்தான் விரும்புவார்கள்? போர் என்பது வலியின் பாதை, போர் என்பது காயம், போர் என்பது இரத்தம், போர் என்பது தலைமுறைகளை அழித்து விடுகிற கொடூரம். போர் என்பதை யார் விரும்புவார்கள்? உங்களுக்கு நினைவிருக்கும், என்னை காட்டிலும் மிக தெளிவாக இந்த லண்டன் மாநகரத்து வீதிகளிலே மிகச் சரியாக 4 ஆண்டுகளுக்கு முன்னால், இதைவிட கடுமையான குளிரடித்த பிப்ரவரி மாதத்திலே 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் இந்த லண்டன் மாநகரத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள், இந்த பிரித்தானிய மக்கள் உட்பட ஊர்வலம் போனார்களே, எதற்காக? அமெரிக்கா ஈராக்கின் மீது யுத்தம் தொடுக்கப் போகிறது என்று சொன்னபோது நான் அறிந்த வரையில் 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டினுடைய வரலாற்றிலேயே அத்தனை கோடி மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஊர்வலத்தை உலக நாடுகள் முழுவதிலேயே நடத்தியதே இல்லை. 2003 பிப்ரவரி 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் லண்டனிலே மட்டுமல்ல, பாரிஸிலே மட்டுமல்ல, பெர்லினிலே மட்டுமல்ல, கீழே நாடுகளிலே மட்டுமல்ல, அமெரிக்காவிலேயே நியூயார்க்கில், அமெரிக்காவிலேயே கலிபோர்னியாவில், அமெரிக்காவிலேயே டெட்ராய்ட், சரியாக சொன்னால் ஏறத்தாழ 60 நாடுகளில் 300 நகரங்களில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஊர்வலம் போனார்களே, போர் வேண்டாம் என்றுதான் ஊர்வலம் போனார்கள். அரசுகளின் காதுகளில் விழவில்லையே, நாம் போர் வேண்டாம் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள். போரை அரசுகள் நடத்துகின்றன, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த போர் விடுதலை போர் என்பது தலைவர் உரையிலே குறிப்பிட்டதைப் போல நமக்கு மட்டும் புதியதல்ல. உலகத்திலே இப்படி விடுதலை போர்களை நடத்தி விடுதலை பெற்ற நாடுகள் கூட நம்முடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்றனவே என்று அவர் கவலைப்பட்டிருப்பது அதனாலேதான். ஆகையினாலே இந்த கட்டத்தில் எங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன? அவர் சொல்லுகிறார், அங்கே இருக்கிற 3 மிகப்பெரிய ஊர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன? நான் இதுவரையிலே ஈழம் மண்ணை தொட்டதில்லை. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய விருப்பம் எல்லாம் அதுதான். ஆஸ்திரேலியாவில் இருந்து அமெரிக்கா கனடா வரைக்கும் மேலை நாடு கீழே நாடுகள் எல்லாவற்றுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் ஈழம் மண்ணை மிதிக்கவும் இல்லை, இன்னும் அந்த மாபெரும் தலைவரை பார்க்கவும் இல்லை. என் வாழ்நாளில் தீராத ஒரு குறை. எனவே இந்த ஈழம் மண்ணில் வாழ்ந்த உங்களுக்கு பணிவிடுகிற தேசத்திலே வாழ்ந்தாலும் உங்கள் மனமெல்லாம் அந்த மாமரத்து கிளைகளிலே சுற்றுகிறதே, அந்த ஈழ மண்ணில்
அந்த நாட்டில் அந்த அழகான அந்த பனைமரம் அடிக்கடி என் நினைவில் வரும் என்று நம் கவிஞர் காசி ஆனந்தன் பாடுவாரே. அந்த நாட்டில் இன்றைக்கு மூன்று ஊர்கள் எப்படி இருக்கின்றன என்று தலைவர் தன் உரையிலே சொல்லுகிறார். நம்முடைய தமிழர்களின் தாயமாக மாற இருக்கிற திருமலை சிதைந்து கிடக்கிறது. அழகான நகரான அந்த மட்டு நகர் இன்றைக்கு அகதி நகராக ஆகி போயிருக்கிறது. யாழ்ப்பாணமோ திறந்த சிறைச்சாலையாக இருக்கிறது. மூன்று நகர்களில் திரிகோணமலை சிதைந்து கிடக்கிறது, மட்டு நகர் அகதி நகராக இருக்கிறது, யாழ்ப்பாணம் திறந்த சிறைச்சாலையாக இருக்கிறது, எப்படி பொறுப்பது என்று தலைவர் கேட்டு பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் நண்பர்களே, நான் மேடைக்கு வருகிற போது தோழர்கள் அந்த செய்தியை சொன்னார்கள். தலைவர் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே இன்றைக்கு காலையிலே குண்டு விழுந்து இன்றைக்கும் 13 பேர் மாவீரர்களாக ஆகியிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் 1982 சங்கர் இறந்து போன அன்றிலிருந்து ஏறத்தாழ 20,000 மாவீரர்களை, 60,000 மேற்பட்ட பொதுமக்களை பலி கொடுத்து இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 100,000 உயிர்களை பலி கொடுத்து நம்முடைய மண்ணுக்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுயமரியாதைக்காக இந்த போராட்டம் தலைமுறைகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ் ஈழத்துக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கிறதே தோழர்களே, அது வேறு எதனால் வந்தாலும் வரவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட செய்தியினாலே நமக்கு இருக்கிற தொடர்பு அறுபடாத வந்தது. 1982 யாழ்ப்பாணத்து நாவலர் வீதியிலே இருந்து தப்பி ஓடி வந்து ஒரு வைத்தியர் வீட்டிலே மருத்துவத்துக்காக போயிருந்த சங்கர் தன்னை சுற்றி இராணுவம் படைப்பதை புரிந்து கொண்டு தப்பி ஓடி வந்து தமிழகத்துக்கு வந்து மதுரையிலே தான் மடிந்தார். எப்படி நடந்தது என்றால், 1982 நவம்பர் 27 முதல் மாவீரர் சங்கரினுடைய உயிர் தமிழக மண்ணிலும் தலைவரின் மடியிலும் தான் பிரிந்தது. எனவே தமிழக மண்ணிலே தான் உங்கள் முதல் போராளி உயிரை விட்டார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான மாவீரர்கள், ஏறத்தாழ 20,000 பேரை நாம் இழந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலே தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி நமக்கு உதவவில்லை என்றால் கூட பரவாயில்லை, நம்மை ஒடுக்குகிறவர்களுக்கு, நம் இனத்தை கொன்று அழிக்கிறவர்களுக்கு உலக நாடுகள் உதவுவது என்ன நியாயம்? உலக நாடுகளே நீங்கள் முன்வாருங்கள், எங்களினுடைய நியாயமான போராட்டத்தின் கோரிக்கைகளை நீங்கள் உற்று நோக்குங்கள், எங்களினுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருங்கள் என்பதைத்தான். உங்களுக்கு கவலையாய் இருக்கிறது, எனக்கு குற்ற உணர்வாய் இருக்கிறது. வெட்கி தலை குனிந்துதான் நான் நிற்கிறேன். இன்னமும் தமிழகமும் தமிழ் மக்களும் தமிழீழ போராட்டத்தின் உண்மையான நியாயத்தை, வலியை உணராமல் இருக்கிறார்களே என்கிற ஆதங்கம், தவிப்பு என்னை போன்றவர்களுக்கு அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அந்த கவலையோடு மட்டும் இருந்து விடவில்லை, எங்களால் முடிந்தவைகளை செய்ய வேண்டும் என்கிற கவலையோடும் அதற்கான பணிகளோடும் தான் இருக்கிறோம். எந்த அளவில் எங்களால் இயலுமோ அந்த அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். என்னை அறிமுகப்படுத்துகிற போது நண்பர் அவர்கள் சொன்னது போல, தமிழீழ எம்பிமார்கள் 5 முதலமைச்சர் அவர்களிடத்திலே அழைத்து சென்றேன். நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்ட போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் இடத்திலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு பெற்று தர வேண்டும் என்று கேட்ட போது, கலைஞரவர்கள் உடனடியாகவே தொலைபேசி எடுத்து அந்த 5 மட்டுமல்ல நீயும் போய் வா என்று என்னையும் அனுப்பினார். மன்மோகன் சிங் அவர்களிடத்துல பேசினோம். பேச்சு என்னவோ நம்பிக்கையாய்த்தான் இருந்தது, ஆனால் செயலில் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஆதரவாக எதுவும் நடக்கவில்லையே என்கிற கவலை வேதனை இருக்கத்தான் செய்கிறது. நண்பர்களே, தமிழ்ச்செல்வன் இறந்ததற்கு முதலமைச்சர் எழுதிய கவிதை தமிழக மக்களிடத்திலே ஒரு பெரிய வீரியத்தை, எழுச்சியை உருவாக்கியது. இரங்கல் கவிதை எழுதுவது கூட பயங்கரவாதம் என்று உலகத்திலேயே எங்கள் நாட்டிலே தான் சொல்லுகிறார். வேறு எதுவும் பயங்கரவாதம் இல்லை, இரங்கல் கவிதை எழுதுவது பயங்கரவாதம் என்கிறார். எதற்காக இரங்கல் கவிதை எழுதினீர்கள் என்று 7 இருந்து அவரை நோக்கி கேள்விகள் தொடுக்கப்படுகின்றன. அவர் சுருக்கமாய் சொன்னார், வேறு ஒரு காரணமும் இல்லை, இறந்து போனவன் தமிழன், என் உடம்பில் ஓடுவதும் தமிழ் ரத்தம், அதனால் எழுதினேன் என்று சொன்னார். அவ்வளவுதான், மிக சுருக்கமாக. வேறு இதை காட்டிலும் அழுத்தமாக சொல்ல முடியாது. இறந்து போனவன் தமிழன், என் உடம்பில் ஓடுவதும் தமிழ் ரத்தம், அதனால் எழுதினேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு பத்திரிகை அடுத்த நாள் கேலி படம் போடுகிறது, தமிழ் ரத்தம் விலைக்கு கிடைக்குமா என்று கேட்கிறோம். நாங்கள் கூட்டத்திலே சொன்னோம், அடே முட்டாள்களா, ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்தால் தானடா தமிழ் ரத்தம் கிடைக்கும், அதை விலைக்கு வாங்க முடியாது என்று சொன்னோம். தமிழ் ரத்தம் வேண்டுமானால் தமிழ் மண்ணிலே அல்ல, தமிழ் ஈழத்திலே போய் கேட்டு பாருங்கள் என்று அழுத்தமாய் சொன்னோம். ஆகையினாலே இன்றைக்கு தமிழகம் இந்த நிலையிலே தான் இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை
கண்டிப்பாய் மேலும் மேலும் தமிழகத்திலே எடுத்து செல்கிற பணியை நாங்கள் கண்டிப்பாய் செய்வோம். அதனால் இன்னும் 1000 பொடாக்கள் வந்தாலும் கண்டிப்பாய் சந்திப்போம். அது எங்கள் கடமை, அது நம்முடைய கடமை. நாங்கள் செய்ய வேண்டிய கடமையில இருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம். எனக்கு அழித்த நேரம் ஏறத்தாழ முடிந்து விட்டது. இறுதியாய் ஒன்று சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பெருமக்களே, நம்பிக்கையோடு இருப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்போம். தலைவன் காட்டும் வழியில் தளராமல் நடப்போம். உண்மை வெல்லும், நம்முடைய உறுதி வெல்லும், தர்மம் வெல்லும் என்பது உண்மையானால் தமிழீழம் வெல்லும், வெல்லும், வெல்லும். நன்றி.